mayakama kalatama manadile kulapama vaagayin nadathama mayakama kalatama manadile kulapama. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டீனி விளாக்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைடு கிளம்பியிருக்கோம். அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப் ரைட். ரெண்டு யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாப் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு யூடியூபர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத விட டேரெக்டாக அங்கே வருவாங்க பார்த்தீங்களா. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிளான் பண்ணது தான். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப போர் அடிக்குது எங்கன்னா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு சூப்பரான பிளான் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கூட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் டு பொள்ளாச்சி. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வேறு சூப்பரான ஸ்பாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சீரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா வந்து நம்ம வேறு லெவல் லொக்கேஷன்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். அண்ட் இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பர்சனை வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இல்லாமல் நான் எந்த ரைடுக்குமே வரைக்கும் போனதில்லை. பட் இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆகிறாங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம பாப்பாயி தான். பாப்பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த போர் இஷ்யூ அப்படியே தான் இருக்குது. ஒன்றரை மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஸ்பேர் வந்து தேடிட்டுருக்கேன், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இன்னும் டூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ரெடி பண்ணி தரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர், எஸ் மான்ஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வரப்போகிறாரு. ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, கை எடுக்கட்டுங்களா? எஸ், த மான்ஸ்டர் MT-15. ஸோ இவர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ கைஸ், ரைடு நம்ம முடிச்சுட்டு வரணும்னா நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரையாக இருக்கும், அதேமாரி பயங்கர டல்லாக இருக்கும். நம்ம கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கருவளையமும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் க்ளோ ஸ்கின் சீரம். ஸோ இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட் ஆகும். இதை எப்படி யூஸ் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடு முடிச்சுட்டு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணோம். இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ இருக்கும். ஸோ இந்த சீரம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான், லைக் விட்டமின் சி, முல்தானி மட்டி, டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட், கோகோ பட்டர். இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பைக் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எம்டியோட டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 9:42 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் ரைடு சூஸ் பண்ணியிருக்கோம். நைட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்கும். நைட் ரைடில் எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அதை விட அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. நீங்கள் நல்லா ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சி அரௌண்டு எங்கள் ஏரியா அரக்கோணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 593 கிலோமீட்டர் வருது, 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் சொல்லுது. பைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஆனந்த், அவன் பொறுமையாக தான் ரைட் பண்ண போகிறோம், நைட் ரைடு வரல, அதனால் சும்மா வளவலான்னு பேசாமல் டேரெக்டாக அவங்கள ஹைவேயில் வந்து சந்திக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:43 ஆகுது. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. 60 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்கோம். ஸோ NH-45 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 95% ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரோட்டில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பேன், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், கவுண்ட்லெஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிருஷ்ணகிரியில் ரைட் எடுத்திங்கன்னா பெங்களூர் வரும். அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா சேலம், நாமக்கல் அந்த பக்கம் நீங்கள் போயிடலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரெண்டு யூடியூபர்ஸ் கூட கொலாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காரு, இப்போ தான் கால் பண்ணார். வாலாஜாக்கவுனா 10 கிலோமீட்டர் இருக்கான் அவருக்கு. ஓகே வாங்க ப்ரோ, நான் எதனா ஒரு கடையாண்ட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். மழை வர லைட்டாக தூறிட்டுருக்கு, கொஞ்சம் அதிகமாக மழை வந்தால் கோப்ரோ தூக்கி நான் பேக்கில் போட்டுருவேன். ஏன்னா கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், பட் ஆனால் அந்த மைக் அடாப்டர் அதெல்லாம் நம்ம போட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா 40,000 ரூபா ஸ்வாஹா. 4 hours later.
ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆகுது. நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி 5 மணி நேரம் ஆகுது. 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 250 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சரியான மழை, கேமரா வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுக்க முடியல. காட்டு மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிச்சு ஃபுல்லாக. பாருங்கள், ரெயின் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். மழை அதிகமாக இருந்ததால் எங்களோட ஸ்பீட் லிமிட்டே வந்து பார்த்திங்கன்னா 75 to 85 தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இதை டேக் டிவிஷன் போல் இருக்குது. ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:56 ஆகுது. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு யூடியூபர் சொன்ன பார்த்தீங்களா, அது மிஸ்டர் ஸ்டெயின்ஸ் தான், பிளாக்கோட தம்பி. பாருங்கள், புது 390 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த 390 ஃபஸ்ட்டு லாங் ரைட் அண்ட் கிராஷ் கார்ட்லாம் போட்டிருக்காரு. பாருங்கள், இந்த 390 வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பார்க்கல. போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தரேன். ஒரு சின்ன ப்ரொமோஷன் நம்ம வீடியோக்கு, என்ன பண்ணுறது. பாருங்கள், அண்ட் நம்ம ஸ்டெயின்ஸோட ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மழையில் வந்து செம்மையாக நனைஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்து எங்கே தலை இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. சரி, கிளம்பலாமா? ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 162 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பொள்ளாச்சிக்கு. கிளம்பலாமா ஸ்டெயின்ஸ்? டாட்டாடி, அத்தாட்டி பார்க்கலாம், அத்தாட்டி பார்க்கலாம். பாய் 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 பாய். அத்தாட்டி வருஷத்தில் ஒன்று மீட் பண்ணுறேன், சரியா? சரி சரி, க்யூட் பேபி, க்யூட் க்யூட் க்யூட். டாட்டா, ஹாய், போலாமா? சரி, டாட்டா டாட்டா டாட்டா. நான் வரேன், போயிட்டு வரேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குங்க. சரியான மழை, நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கீங்களாம். ஏய், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஐஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வியூ ஒன்று காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கு. லைட்டாக மழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியுது. முக்கால்வாசி கூட இல்லை, ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மலையை வந்து கவர் பண்ணிகிட்ருக்கு. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பொறுமையாக ஓட்டணுன்னே தோணலை, க்ரூஸ் பண்ண தான் தோணுது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் நோக்கி போயிட்டுருக்கோம். திருப்பூர்லேருந்து பல்லடம், பல்லடம் டு பொள்ளாச்சி தான் கிட்ட வந்துவிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 10:00 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சொல்கிறப்பல, கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சதி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹைவேலேயே போயிட்டுருந்தோம், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரூட்டு காட்டுச்சு. பரவாயில்ல, காலியாக தான் இருக்குது ரோடு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹைவே மாரி தெரியல. கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செஞ்சிட்ருக்காப்புல, எங்கெங்கேயோ சுற்ற விட்றாரு. ஸ்ட்ரைட்டாக போ, ரைட் லேடு, லெஃப்ட் லேடு, 200 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணுமா? ஓகே, ரைட் எடுக்க சொல்லிட்டாரு. ரைட்டும் எத்தாச்சு. இதுக்கு ஹைவேலேயே கூட்டு வந்துருக்கலாமே, நீ பருத்தி முட்டை குடோன்ல இருந்துக்கலாமே. ஸ்கூல் டைம் வேறு ஆகிடுச்சு, செம்ம டிராஃபிக்காக இருக்குது.
அந்த பக்கம் போக வேண்டிய ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஷார்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் என் ரூட் பண்ணுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும், நம்ம பொள்ளாச்சி ரூட்டை பிடிச்சிடலாம். திருப்பூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம லக்கி. இந்த இடத்துலேருந்து எல்லா சூப்பரான லொக்கேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டதான். திருப்பூர் அவுட்ருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக போன வாட்டி நான் பொள்ளாச்சி வர சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முடியல போல இருக்கு. நான் பொள்ளாச்சிக்கு வந்து கிட்டக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு இந்த ஒர்க்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு 45 கிலோமீட்டர் இருக்குது, போயிடுவோம். இன்னும் ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிடுவோம். அண்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்னொரு யூடியூபர் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்துட்டாராம், இப்போ தான் கால் பண்ணிகிட்டு இருந்தார். ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இன்னும் 1 ஹவரில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும், நைட் டைமில் பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளிங்காய் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அண்ட் இந்த விண்மீல் பற்றி சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது 100% எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியாது, நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த விண்மீல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் காத்தடிதோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புமா. ஸோ உங்களுக்கு யாருனா இதை பற்றி தெரிஞ்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி தாராபுரம் வந்திருந்தேன், அப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்போ தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தது மாரி இதை பற்றி எதனா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. மாரி காற்றுக்கு ஏற்ற டைரக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்மீல் வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு. ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா பைக் மேலே வச்சுருந்தேன், கீழே விழுந்து கோப்ரோ மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். யோ இரியா, இன்னொரு யூடியூபர் வரப்போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேனுங்களா, அது வேறு யாரும் இல்லை, வேர்ல்டு ஃபேமஸ் மோட்டோ விளாகர், வேர்ல்டு ஃபேமஸ் யூடியூபர். யாரியா? அடுத்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இந்த ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. ஸோ அடுத்தடுத்த சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது. ஓகே கேஸ், இந்த வீடியோ நத்தோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. பிளாக் சேனலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்சஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. நம்ம ஸ்ரீனி விளாக்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம் சொல்ல இப்போ சொல்லக்கூடாது, அது அத்து கண்டென்ட். ஓகே கேஸ், பாய், சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.